அகில இந்திய வாக்காளர் கூட்டமைப்பு சார்பாக இன்று தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் நீதிமன்றங்களை உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்று இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்குள் செல்ல விடாமலும் மற்றும் சேம்பர்கள் என்னதோ தெரியும் இன்று ஊரக மன்றத்துக்குள்ள சேம்பர்கள் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. இதெல்லாம் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அதே போல் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் அனைத்து பார் அசோசியேஷன் ரூம்கள் எல்லாம் உடனடியாக திறந்து விடப்பட வேண்டும் என்று அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்னும் இதே நிலை நீடித்தால் வரும் 26ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இதே இடத்தில் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதையும் மீறி திறக்கப்படாவிட்டால் நாங்கள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி மாபெரும்
சென்னை உயர்நீதிமன்ற முற்றுகை போராட்டம் அது மட்டுமல்லாமல் ஆயிரம் பேரை நாங்கள் தமிழகம் பாண்டிச்சேரியில் எங்கள் அனைத்து நிர்வாகிகளை இங்கே வரவழைத்து மறுபடியும் மாபெரும் மனிதச்சந்திரன் போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நீங்கள் இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இன்று சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அனைத்து நீதிமன்றங்களுக்கும் காவல்துறையினர் டெய்லி வந்து கொண்டு போயுள்ளார்கள், அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அதே போல் கோர்ட்டின் பணியாற்றும் ஓஏ முதல் எம்சி முதல் எல்லா ஸ்டாஃப்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் கேன் போடுறவனும் வருகிறான், உள்ள கொள்ளக்காரனும் வருகிறான், போலீஸ் கூட்டிட்டு வர ரிமாண்ட் பண்றாங்க. ஆனா வழக்கறிஞர்கள் மட்டும் உள்ள போகக்கூடாது என்ற ஒரு நிலை நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அதே போல் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வெளியே பாருங்கள், வழக்கறிஞர்கள் சாப்பாடு போறதுக்கு நேர வரிசையில் நின்று ஒரு கழிப்பட வசதி கூட இல்லாமல் ரோட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை ஏற்பட்டுள்ளது. பார் கவுன்சிலுக்கு மேல ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு, அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உள்ளே ஆடிட்டோரியம் இருக்கு, நியூ அடிசன் சேம்பருக்கு மேல அஞ்சாவது மாடியில் ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. இதுலாம் திறந்து விட்டால் வழக்கறிஞர்கள் ஃப்ரீயாக என்ன செய்யலாம், ஃப்ரீயாக போய் அவரது வழக்குகளை உட்கார்ந்து ஏதாவது வந்து ஒரு பயணிக்காக ஆனா அனைத்து ஏற்பாடுகள் செய்வார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நமது நீதிமன்றம் வேண்டும் என்று உங்கள் வழக்கறிஞர்கள் பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி வழக்கறிஞர் மட்டும் உள்ளே வரப்படாமல் தடுக்கிறது. இது உண்மையில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் நீதியரசர் அவர்கள் உடனடியாக இதை தலையிட்டு உங்கள் வழக்கறிஞர்களுக்கான அனைத்து அலுவலகங்கள் மாவட்டம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அலுவலகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள பார் அசோசியேஷன் நான் கேட்டால் சொல்றாங்க எம்எச்ஏல எம்எச்ஏல வேலை நடக்கு, எம்பிஏல வேலை நடக்கு, ஓகே வேலை நடக்குன்னா அதை விடுங்க, ஆடிட்டோரியம் இருக்குல்ல அதை திறந்துடுங்க. வழக்கறிஞர் வந்து என்ன செய்ய போறாங்க, ஆமா ஆமா இந்தியாவில பெரிய கேம்பஸா இருக்குது இந்த நமது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள ஒரு ஆமா ஆமா கோர்ட்டுக்குள்ள எல்லாமே இருக்கு, எல்லா கேம்பஸும் இருக்கு. ஆமா எங்க கேஸ் கட்டிருக்கு கவலை எல்லாமே உள்ள இருக்கு, ஆனா அதெல்லாம் எடுக்க விடாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள். இந்த வண்டி கூட பார்க் பண்ண முடியாத ஒரு அவலமான நிலை. அதே போல் இந்த தமிழகத்தில் உள்ள தமிழகம் மற்றும் மத்திய அரசு அலுவலகங்கள் எல்லாம் 100% இயங்கி கொண்டிருக்கிறது. பஸ் பாருங்க, ஆமா அதான் இல்ல இல்ல திறந்ததெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க அதுல எங்களுக்கு முக்கியம் எல்லாம் மொத்த கோட்டை ஓபன் ஆக வேண்டும். நாங்க எல்லாம் வழக்கறிஞர்கள் எல்லாம் பள்ளிக்கூட குழந்தைகள் கிடையாது, எல்லாமே என்னது படித்த வழக்கறிஞர்கள். அதே போல் பள்ளிக்கூட குழந்தைகள் என்னைக்கு நாங்க ஸ்கூல் திறப்போமோ அது வர வழக்கறிஞர் அலுவலகத்தை திறக்க மாட்டோம் என்று சொன்னால் அது ஒரு கேலிக்குத்தான ஒரு விஷயம். அதனால் அதை கருத்தில் கொள்ளாமல் உடனடியாக தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து கோர்ட்டுகளையும் இருந்து முழுமையாக திறக்கப்பட வேண்டும், வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இதை உடனடியாக பரிசீலிக்காவிட்டால் வரும் 26ஆம் தேதி இங்கே ஆளும் கேட்டில் நாங்கள் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும் அதன் பிறகு அடுத்த மாதம் 1ஆம் தேதி தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டம் நிர்வாகிகளையும் ஒன்று கேட்டு நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் இந்த வழக்கறிஞர் கூட்டம் வைத்தவர் சத்யசீலன் உங்களிடம் பத்திரிகையாளர் சந்தித்து உங்களுடைய கூறியுள்ளேன்.